தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகில இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டின் பொறுப்பாளராக இருக்கும் திரு சுதாகர் ரெட்டி அவர்களே, குழுமியிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். மழை வரும் மழை வரும் என்று அண்ணாமலை அவர்கள் என் பக்கத்திலிருந்து சொன்னார். மழை வராது மழை வராது என்று நான் சொன்னேன். சமயபுரத்து மாரியம்மன் அருளால் மழையே வராது. நீங்கள் அனைவரும் அமர்ந்து நிறைவாக அனைவருடைய உரையையும் கேட்கலாம். நான் இன்றைய அரசியல் குறித்து எதுவும் பேசப்போவதில்லை. காரணம், இன்றைய அரசியல் உங்கள் அனைவருக்குமே தெரியும். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேச வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு பொறுப்புணர்வு வேண்டும். பெருந்தலைவர் காமராஜரை நினைக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் பழைய வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு கொஞ்ச நேரம்தான், ஏனென்றால் எனக்கு பின்னால் பேச வேண்டியவர்கள் நிரம்ப இருக்கிறார், அவற்றை புரட்டி காட்டுகிறேன். எங்கே இருந்து தமிழகம் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை மிக குறைந்த நேரத்தில் மிகச் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். 1937 சென்னை ராஜதானியாக இருந்த பொழுது வெள்ளையர் ஆட்சியின் கீழே ராஜாஜியினுடைய அமைச்சரவை அமைந்தது. 1937 பிரிமியர் என்று சொல்லுவார்கள், பிரதம அமைச்சர் பொறுப்பை ஏற்ற ராஜாஜி செய்த முதல் நல்ல காரியம், தான் வாழ்ந்து வளர்ந்த நிலையில் மிகப்பெரிய வழக்கறிஞராக மலர்ந்த நிலையில் நெஞ்சில் வைத்து போற்றி அந்த சேலம் மாவட்டத்திலேதான் முதன் முதலாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினார். அவர் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முனைந்த பொழுது அமைச்சர்கள் அதிகார வர்க்கம் உட்பட அனைவரும் எதிர்த்தார்கள். காரணம், மதுவின் மூலமாகத்தான் அரசுக்கு கணிசமான வருவாய் வருகிறது. நீங்கள் மதுக்கடைகளை மூடிவிட்டால் அரசுக்கு வரவேண்டிய வருவாய் தடைபட்டு போகும் என்று அவர்கள் சொன்னார். ராஜாஜி சொன்னார், கவலைப்படாதீர்கள், அரசுக்கு இதுவரை சாராயத்தின் மூலமாக வந்த வருவாய் தடைப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அதற்கு மாற்றாக ஈடு செய்வதற்கு நான் ஒரு புதிய உத்தியை கையாளுகிறேன், வரி வருவாயில் எந்த இழப்பும் ஏற்படாது என்று சொல்லி இந்தியாவிலேயே முதன் முதலாக சேல் டாக்ஸ் என்கிற விற்பனை வரியை ராஜாஜி தான் கொண்டு வந்தார். ஒரு பக்கம் சாராய கடைகளை மூடியதனால் ஏற்பட்ட இழப்பை, மறுபக்கம் விற்பனை வரியை கொண்டு வந்து ஈடு கட்டினார். இன்று சாராயமும் இருக்கிறது, விற்பனை வரியும் இருக்கிறது, விற்பனை வரியை எடுத்துவிடவில்லை. நண்பர்களே, 1937 அவர் பொறுப்பேற்ற பின்பு முதல் பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறார். முதல் பட்ஜெட்டை அவர் சமர்ப்பிக்கிற பொழுது கையிலே ஒரு கடிதம் வைத்திருக்கிறார். அந்த கடிதம் வேறொன்றுமில்லை, சேலத்தில் இருந்த மாவட்ட ஆட்சியர் டிக்சன் என்கிற வெள்ளைக்காரர், அவர் ராஜாஜிக்கு எழுதிய கடிதம் அது. அந்த கடிதத்தை எடுத்து சட்டப்பேரவையில் ராஜாஜி படிக்கிறார். சேலம் மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் டிக்சன் எனக்கு எழுதிய கடிதத்தை உங்கள் பார்வையில் வைக்கிறேன். மதுவிலக்கை சேலத்தில் நடைமுறைப்படுத்த நீங்கள் முனைந்த பொழுது இது சாத்தியப்படாது என்று நான் நினைத்தேன். சாராய வெள்ளத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய மனித சமூகம் அதிலிருந்து விடுபடாது என்று நான் நினைத்தேன். எல்லா வகையிலும் அரசுக்கு வருவாய் இழப்பு தான் நடக்குமே தவிர சாராயம் நிச்சயமாக மனிதர்கள் அதிலிருந்து விடைபெறுவதற்கு வழி இல்லை என்று நான் நினைத்தேன். நீங்கள் என்னுடைய சொல்லையும் மீறி இந்த சேலம் மாவட்டத்தில் சாராய கடைகளை மூடினீர்கள். 4 மாதங்கள் ஆயிற்று, பெரும்பாலான குடிகாரர்கள் குடியை நிறுத்திவிட்டார்கள். காரணம், அதுவரை குடித்த அத்தனை பேரும் ஏழைகள், கூலிகள்,
முதுகிலே மூட்டை சுமந்து வியர்வை வழிய வழிய வேலை பார்த்தவர்கள், வாழ்வாதாரம் இல்லாமல் அடித்தட்டிலே அழுந்தி கிடந்தவர்கள், எந்த உரிமையும் இல்லாமல் ஊமைகளாய் ஆமைகளாய் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள், நாள் முழுவதும் உழைத்து உழைத்து அவர்கள் பெற்ற ஊதியம் முழுவதையும் கொண்டு போய் குடித்து குடித்து குடல் வெந்து செத்தார், குடும்பம் கண்ணீரில் தத்தளித்தது, நீங்கள் மதுக்கடைகளை மூடினீர்கள், அத்தனை ஏழை தொழிலாளிகளும் பெறக்கூடிய ஊதியத்தை குடும்பத்திடம் கொண்டு போய் கொடுக்கிறார்கள், இப்பொழுது ஏழை குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் நேரில் பார்த்தேன், உங்களுக்கு என் பாராட்டுதலை தெரிவிக்கிறேன் என்று எழுதிய அந்த வெள்ளைக்காரர் எழுதிய கடிதத்தை ராஜாஜி காட்டினார். அப்பொழுதுதான் அவர் மதுக்கடைகளை மூடிய முதல் கட்டம். ராஜாஜியின் மீது வேறு விமர்சனங்கள் உண்டு. காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் இடையே நடந்த நிழல் யுத்தங்கள் குறித்தெல்லாம் ஏராளமாக பேசலாம். ஆனால் நான் இங்கே பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு கருப்பொருளில் நிற்க விரும்புகிறேன். 1937 ராஜாஜி வெள்ளையர் ஆட்சி காலத்திலேயே அவர் முதல் பிரதம அமைச்சராக இருந்தார். 1946 வெள்ளையர் ஆண்ட பொழுதே நேருவினுடைய இடைக்கால அரசில் அவர் அமைச்சராக இருந்தார். இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாகவும் கடைசி கவர்னர் ஜெனரலாகவும் பொறுப்பேற்றார். நேருவின் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்தார். மேற்கு வங்கத்தில் ஆளுநராக இருந்தார். 1937 1952 ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்தார். இவ்வளவு பொறுப்புகளை சுமந்த ராஜாஜி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பொது சொத்தில் ஒரு 10 ரூபாயை சம்பாதித்தார் என்று எந்த மனிதனும் பல்லில் நாபட பேசிவிடவே முடியாது. அப்படி அப்பழுக்கற்ற உயரிய ஆட்சியை தந்தவர் ராஜாஜி, அமர்ந்திருந்த முதல்வர் நாற்காலி. முதலில் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு 1946 பிரகாசம் அந்த முதல்வர் நாற்காலியில் வந்து அமர்ந்தார். இன்றைக்கு யாருக்காவது பிரகாசம் தெரியுமா என்றால் சத்தியமாக பலருக்கு தெரியாது. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை மகாத்மா தொடங்கிய பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆயிரக்கணக்கில் வருவாய் ஈட்டுகின்ற மிகப்பெரிய வழக்கறிஞராக வாழ்ந்தவர் பிரகாசம். கல்லூரியில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் கல்லூரியை விட்டு வெளியே வாருங்கள், அரசு ஊழியர்கள் அரசு பதவிகளை துறந்து விட்டு வெளியே வாருங்கள், நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து விட்டு வெளியே வாருங்கள், வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நீங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார். பல லட்சம் ரூபாயை சம்பாதித்த ராஜாஜி சேலத்தில் அந்த தொழிலை தூக்கி எறிந்தார். பல்லாயிரக்கணக்கில் சம்பாதித்த பிரகாசம் அந்த தொழிலை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தார். விளைவு என்ன தெரியுமா? வறுமையில் வாடினார் பிரகாசம். வறுமையில் வாடிய அந்த மனிதன்தான் சென்னை ராஜதானியில் பிரதம அமைச்சராக 1946 வந்து உட்கார்ந்தார். நண்பர்களே, மகாத்மா காந்தி அவர் பிரதம அமைச்சராவதை ஏற்கவில்லை. காமராஜரை அழைத்தார்கள். இன்றைக்கு டெல்லி சொல்வதைத்தான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டாக வேண்டும். டெல்லி எஜமானர்களுக்கு உட்பட்டுத்தான் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த தேசிய கட்சிகள் நடைபோட வேண்டும். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் காமராஜர் சொன்னதைத்தான் டெல்லி கேட்டதே தவிர டெல்லி சொன்னதற்கெல்லாம் காமராஜர் தலையாட்டவில்லை. காமராஜரை அழைத்தார்கள். அப்பொழுது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத்,
பார்லிமெண்டரி போர்டு சேர்மனாக இருந்தவர் வல்லபாய் பட்டேல், மகாத்மா காந்தி தேசத்தின் தலைவர். காந்தியும் பட்டேலும் அபுல் கலாம் ஆசாத்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜரை வரவழைத்து, நீங்கள் எப்படியும் ராஜாஜியை தான் முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்றார். காமராஜர் சொன்னார், பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்தான் அந்த முதல்வராக பொறுப்பேற்பாரே தவிர இன்னார்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஜனநாயக மரபுக்கு ஏற்றதல்ல என்று சொல்லிவிட்டு சென்னை திரும்பினார். காந்தி சொன்னதை ஏற்கவில்லை காமராஜர். அபுல் கலாம் ஆசாத் என்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சொன்னதை ஏற்கவில்லை காமராஜர். இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற வல்லபாய் பட்டேல் சொன்னதை ஏற்கவில்லை காமராஜர். முறைப்படி சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரகாசம் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார். பிரகாசம் உட்கார்ந்த நாற்காலி, ஏன் இவ்வளவு விரிவாக சொல்கிறேன் என்றால் இன்று யார் அந்த நாற்காலியில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது பிரகாசம் உட்கார்ந்த நாற்காலி. அந்த பிரகாசம் கடைசி காலத்தில் வறுமையில் வாடினார். 1930களில் சட்டமறுப்பு இயக்கம் நடந்தது. இன்றைக்கு பாரிஸ் கார்னர் இருக்கிறதே சென்னையில் பாரிமுனை, அந்த பாரிமுனையில் மிக பிரம்மாண்டமான பேரணிக்கு தலைமை தாங்கி பிரகாசம் நடக்கிறார். காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கியோடு வந்து தடுத்தார்கள். ஒரு அடி கூடுதலாக வைத்தால் உன் நெஞ்சை என் துப்பாக்கி துளைத்து விடும் என்று அதிகாரி சொன்னான். உடனே பிரகாசம் சட்டையை கிழித்தார், நெஞ்சை காட்டினார். சுடு, நீ ஆண் மகனாக இருந்தால் என்னை சுடு என்றார். அவன் துப்பாக்கி கீழே போய்விட்டு அதனாலேதான் அவரை ஆந்திர கேசரி பிரகாசம் என்பார்கள். கேசரி என்றால் சிங்கம். அதனாலேதான் மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட பொழுது முதலில் ஆந்திர மாநிலம் அமைந்ததே அதன் முதல் முதலமைச்சராக அமர்ந்தவர் பிரகாசம். வறுமையில் வாடியவர். அந்த பிரகாசத்தினுடைய பேரன் பிரகாசம் கண்மூடிய பிறகு அதே ஆந்திராவில் ஒரு சாதாரண நான்காம் நிலை கடைநிலை ஊழியனாக வேலை பார்த்தான். முதலமைச்சராக இருந்த பிரகாசத்தினுடைய பேரன் கடைநிலை ஊழியனாக அட்டண்டராக இருந்தான். அந்த மனிதன் உட்கார்ந்த நாற்காலி தமிழ்நாட்டில். 1947 நாடு விடுதலை பெற்றது. விடுதலை பெற்ற பொழுது அந்த முதலமைச்சர் நாற்காலியில் வந்து அமர்ந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஓமந்தூரார் என்றால் ராமாயணத்தில் சீதையின் தந்தை ஜனகன் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான் என்று சொல்கிறார்களே நமக்கு தெரியாது. ஆனால் ஜனகனை ஓமந்தூரார் வடிவத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தார்கள். அவர் முதலமைச்சரானார். இவர்கள் மாறி மாறி முதலமைச்சர் ஆகிறார்கள். ஆனால் காமராஜர் தான் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருக்கிறார். 1940 ராஜாஜியின் சதி திட்டத்தை முறியடித்து விட்டு சத்தியமூர்த்தியின் துணையோடு என்று அவர் காங்கிரசின் தலைவராக தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்தாரோ முதலமைச்சர் நாற்காலியில் சென்று சேருகிற வரை அவரை அந்த கட்சி தலைவர் நாற்காலியிலிருந்து ராஜாஜியாலேயே ஒன்றும் அசைத்து பார்க்க முடியவில்லை. அப்பொழுதும் அவர்தான் கட்சி தலைவர், ஓமந்தூரார் முதலமைச்சர். நினைந்து பாருங்கள், எங்கே இருந்து எங்கே வந்திருக்கிறோம் என்று. முதலமைச்சர் ஆனார் ஓமந்தூரார். நேரு ஓமந்தூரார் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். சொன்னவுடன் ஓடிப்போய் அமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து விடவில்லை ஓமந்தூரார். திருவண்ணாமலை நோக்கி சென்றார். ரமண மகரிஷியை போய் பார்த்தார். என்னை முதல்வராக இருக்க சொல்கிறார்கள், எனக்கு சம்மதம் இல்லை. நான் ஒரு ரிஷியை போல் வாழ்ந்து பழக்கப்பட்டவன். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்கிறேன் என்றார். ரமண மகரிஷி சொன்னார், நீ நல்லவன், ஒழுக்கம் உள்ளவன். உன்னை போன்றவர்கள்தான் நாட்டின் அதிகார நாற்காலியில் அமர வேண்டும். அப்பொழுதுதான் நாடு நன்றாக இருக்கும். நீ போய் முதல்வராக இரு என்றார். முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்கார்ந்தார். அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், வியப்புக்கு உரிய செய்தியை அவர் நடத்தி காட்டினார்.
ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் சுற்றறிக்கை, மாவட்ட கலெக்டர்கள் அனைவருக்கும் அந்த சுற்றறிக்கை, மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்கும் அந்த சுற்றறிக்கை அனுப்பினார். என்ன தெரியுமா? ஒரு கலெக்டரிடமோ, ஒரு போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய சூப்பரண்டன்ட் போலீஸ் எஸ்பியிடமோ, நான் கதர்ச்சட்டை அணிந்திருக்கின்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக்கொண்டு ஏதாவது ஒரு பரிந்துரைக்கு ஒரு கடிதத்தை நீட்டினால் நீங்கள் வாங்கக்கூடாது. அந்த கடிதத்தை அப்படி வாங்கி பார்த்தாலும் இது நேர்மையான சரியான ஒன்றுக்காகத்தான் இந்த மனிதன் வந்திருக்கிறானா என்று பார்க்க வேண்டும். சொந்த காரியத்திற்கோ தவறான ஒன்றுக்கோ வந்து நிற்பவன் கதர்ச்சட்டை அணிந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அதன் மீது நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, மீறி எடுத்தால் உங்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். இன்று நினைந்து பாருங்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பொங்கினார்கள், எங்கள் மானம் போய்விட்டது, இனி எந்த மாவட்ட கலெக்டர் எங்களை மதிப்பான், எந்த சூப்பரிண்டர் போலீஸ் எங்களை மதிப்பான், எங்கள் மானத்தை இப்படி பகிரங்கமாக இவர் விலை பேசி விட்டுவிட்டாரே, இவரை நாங்கள் விடமாட்டோம் என்றார். இன்றைக்கு தமிழ்நாட்டின் சாபக்கேடு, ஒரு முறை முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து விட்டால் 5 ஆண்டு காலம் இருக்கலாம், ஆனால் அன்று அப்படி அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் அந்த சட்டமன்றத்தில் உள்ள பெரும்பான்மை கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தால்தான் மீண்டும் முதலமைச்சராக முடியும். அதனால் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காமராஜரை சந்தித்தார்கள், எங்கள் மானத்தை விலை பேசி விட்டார், அடுத்த முறை இவரை நாங்கள் முதல்வராக வைத்திருக்க மாட்டோம் என்றார். காமராஜருக்கு தர்ம சங்கடம். காமராஜர் ஒரு ராஜ ரிஷி என்றால் அவருக்கு இணையான இன்னொரு ராஜ ரிஷி ஓமந்தூரார். ஓமந்தூராரை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றார். வேறொன்றுமில்லை, அவர் ஒரு வருத்தம் தெரிவித்தால் போதும் எங்களுக்கு என்றார். தயங்கி தயங்கி காமராஜர், இந்த தேசத்தின் விதி எழுதிய காமராஜர், ஜனகனை போல் வாழ்ந்த ஓமந்தூராரிடம் தயங்கி தயங்கி போய் சொன்னார். அவர்கள் மிகவும் புண்பட்டு போயிருக்கிறார்கள், கொஞ்சம் அவர்களுக்காக நீங்கள் சின்ன வருத்தம் தெரிவிக்கலாமே என்றார். பொங்கிவிட்டார் ஓமந்தூரார். நான் என்ன சொன்னேன், தவறான ஒன்றுக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கலெக்டரிடம் போய் நிற்கக்கூடாது, சொந்த காரியத்திற்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறை அதிகாரியிடம் போய் நிர்பந்திக்க கூடாது, இதைத்தானே நான் சொன்னேன். இதுதானே காந்தியம் கற்றுக் கொடுத்த நல்லொழுக்கம், இதுதானே நேர்மை நிறைந்த ஆட்சிக்கான இலக்கணம். இந்த சுற்றறிக்கையை நான் அனுப்பியதனால் அவர்களுக்கு வருத்தம் என்று சொன்னால் தூசுக்கும் சமமாக அந்த எதிர்ப்பை நான் நினைக்கிறேன். அவர்கள் என்னை அனுப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இன்றே நான் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று விலகிக் கொண்டார் நண்பர்களே. ஆனால் ஒன்று சொன்னார் காமராஜிடம், காமராஜ் ஒரு நிபந்தனை, இதை நீங்கள் நிறைவேற்றினால் நான் இன்றே விலகுகிறேன். என்ன நிபந்தனை? நான் உட்கார்ந்த இடம் அதில் இன்னொரு யோகியன் வந்து உட்கார வேண்டும், இன்னொரு யோகியன் உட்கார வேண்டும். காந்தியத்தின் அடி பிறழாமல் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ராஜபாளையத்திலே இருக்கக்கூடிய குமாரசாமி ராஜா, அவரை கொண்டு வந்து முதல்வராக உட்கார வைத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். குமாரசாமி ராஜாவை கொண்டு வந்து முதல்வராக உட்கார வைத்தார்கள். 52 வரை அவர்தான் இருந்தார், 49 முதல் 52 வரை. ஒன்று யோசியுங்கள், ஓமந்தூரார் முதலமைச்சர், நம்முடைய அன்புமணி ஐயா வந்திருக்கிறார் இல்லையா, மருத்துவர் ஐயா இருக்கிற இடம், அந்த திண்டிவனத்துக்கு ஒட்டிய பெரும்பகுதி நிலப்பரப்புகள் ஓமந்தூராருக்கு சொந்தம். சொத்து முழுவதையும் சாவதற்கு முன்னால் வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்தார் அந்த மனிதன். ஒரு பைசாவையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை, சொத்து முழுவதையும் எழுதி வைத்தார். கடைசி நேரத்தில் அவர் உடல் நலிவுற்று உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதும் அல்லோபதி வைத்தியத்தை ஏற்பவர் இல்லை, சித்த வைத்தியத்தை தான் ஏற்பார். கடைசியில் சாந்தோம் சர்ச் இருக்கிறதே அந்த சாலையில் அவருடைய சகோதரர் வீடு இருந்தது. அந்த வீட்டில் வந்து அவர் நலிவுற்று நோயுற்று மரணத்தோடு போராடி படுத்து கொண்டிருந்தார்.
இந்த செய்தி தெரிகிறது. அப்பொழுது கலைஞர் முதல்வராக இருக்கிறார். உடனே கலைஞர் அப்பொழுது தொலைபேசி மட்டும்தான், மந்தூராருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். இவற்றையெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன், பல இடங்களில் பேசியிருக்கிறேன், என்ன பயன்? தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கலைஞர் சொல்கிறார், தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் நீங்கள், தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். அரசு மருத்துவமனையில் உங்களுக்கு முதல் தரமான சிகிச்சையை கொடுக்கிறேன். ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிரே இருக்கிறதே, இப்படி ராஜீவ்காந்தி மருத்துவமனை என்று, அதை தவிர வேறு எதுவும் அப்பொழுது கிடையாது. முதல் தர சிகிச்சை உங்களுக்கு தருகிறேன், தயவு செய்து வாருங்கள். உடனே ஓமந்தூரார் என்ன சொன்னார் தெரியுமா? நன்றி, என் உடல் நலனில் இவ்வளவு தூரம் அக்கறை கொண்டு நீங்கள் பேசியதற்கு நன்றி, ஆனால் என்னை மன்னிக்க வேண்டும். என் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசு வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய மருத்துவமனையாக இருந்தாலும் அது ஒரு பைசா எனக்கென்று செலவழிப்பதை நான் ஏற்க விரும்பவில்லை என்றார். அப்படியெல்லாம் மனிதர்களை நீங்கள் இப்பொழுது பார்க்க முடியுமா? அப்படித்தான் செத்தார். சொத்து முழுவதையும் எழுதி வைத்து விட்டு செத்தார். அவருக்கு அடுத்து முதலமைச்சராக இருந்தாரே குமாரசாமி ராஜா, இன்றைக்கும் ராஜபாளையம் போய் பாருங்கள். அந்த காந்தி கலைமன்றத்தில் பல நூறு முறை நான் இலக்கிய நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறேன். எவ்வளவு பெரிய கட்டிடம் அது காந்தி கலைமன்றம், எவ்வளவு பெரிய நூலக கட்டிடம். அவ்வளவு சொத்தையும் ராஜபாளையத்தில் உள்ள ஊர் மக்களுக்கு உயிர் எழுதி வைத்து விட்டு செத்து போனவன் ஐயா குமாரசாமி ராஜா. அவர் சாக கிடக்கிறார், எல்லா சொத்தையும் உயிர் எழுதி வைத்து விட்டார். பாரதியாருக்கு எட்டயபுரத்திலே பெரிய விழா நடத்த வேண்டும் என்று கல்கி நினைக்கிறார். முதலில் யாரிடம் நிதி திரட்டுவது என்று யோசிக்கிற பொழுது மண்ணில் புனிதனாக வாழ்ந்த அந்த குமாரசாமி ராஜாதான் அவர் நெஞ்சில் நினைவுக்கு வந்தார். சென்னையிலிருந்து ராஜபாளையம் போனார். குமாரசாமி ராஜாவை பார்த்து சொன்னார், உங்கள் ஊருக்கு பக்கத்திலே தான் எட்டயபுரத்தில் பாரதிக்கு பெரிய விழா நடத்தப் போகிறோம், நிதி திரட்டும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன், முதலில் நிதி யாரிடம் பெறுவது என்று யோசிக்கிற பொழுதே நீங்கள் தான் நினைவுக்கு வந்தீர்கள், நீங்கள் ஒரு தொகையை போட்டு ஆரம்பியுங்கள் என்றார். குமாரசாமி ராஜா சிரித்து விட்டு சொன்னார், கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர் பெயர், கிருஷ்ணமூர்த்தி, என் எல்லா சொத்துக்களையும் ஊர் மக்களுக்கு உயிர் எழுதி வைத்து விட்டேன். என்னிடம் இப்பொழுது இருப்பது என்ன தெரியுமா? ஒரு பேங்க் பாஸ்புக் இருக்கிறது. அந்த பேங்க் பாஸ்புக்கில் 50 ரூபாய் இருக்கிறது. அந்த 50 ரூபாயை நீங்கள் என்னுடைய நிதியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செத்தவன் ஐயா குமாரசாமி ராஜா. குமாரசாமி ராஜாவை நீங்கள் யாராவது நினைத்து பார்க்கிறீர்களா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை யாராவது நினைத்து பார்க்கிறீர்களா? ராஜாஜியினுடைய பெருமையை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா? இவர்களுக்கு பின்னாலே தான் 1954 ஏப்ரல் 13 அன்று பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் நாற்காலியில் வந்து அமர்ந்தார். முதலமைச்சராக அவர் அமருகிற பொழுது அவருக்கு தெரியும் இந்த நாற்காலியில் யாரெல்லாம் உட்கார்ந்தவர்கள். ஒரு பைசாவை கூட பொது சொத்திலே இருந்து தனக்கென்று தேடிக்கொள்ளாத முனிவர்களைப் போல் வாழ்ந்தவர்கள் உட்கார்ந்த நாற்காலி அவர் உட்கார்ந்தார். நண்பர்களை யோசித்து பாருங்கள், நீங்கள நேரம் நான் பேசவில்லை, அங்கிருந்து இங்கே வந்ததற்கு காரணம் அதுதான். காமராஜரை பற்றி இன்றைக்கு நீங்கள் பேசுகிறீர்களே, பேசுவதற்கு நமக்கு அடிப்படை தகுதி வேண்டாமா? காந்தியை பார்த்தார் காமராஜர், காந்தியோடு பழகினார் காமராஜர், காந்தி வாழ்ந்த வாழ்வு எது என்பதை தெள்ள தெளிவாக அறிந்தார். தானே இந்த மண்ணில் ஒரு காந்தியாக கடைசி வரை வாழ்ந்தார். யோசியுங்கள், 1940 முதல் 1954 முதல்வராக வருகிற வரையில் 14 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சர், இந்த தேசத்தின் விதி எழுதி 2 பிரதமர்களை உருவாக்குகிற அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக 5 ஆண்டுகள், இவ்வளவு பொறுப்புகளை சுமந்து அந்த மனிதன் செத்து போனான்.
அன்று கலைஞர் அமைச்சரவையில் இருந்த ராஜாராம் என்னிடம் நேரடியாக சொன்னார், நான் காமராஜருடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையையும் இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மணி நேர பேழையாக தயாரித்து எல்லா இடங்களுக்கும் கொடுத்தேன். ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொருவரையும் நான் தலைமை தாங்க அழைத்தேன். அப்படி சென்னையில் அந்த பேழையை வெளியிட்ட மனிதர் தான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் அன்புமணியினுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ். மருத்துவர் ராமதாஸ் சொன்னார், திண்டிவனத்திலே இருந்து நான் சொன்னதெல்லாம் விட்டுருங்க, இந்த வாழ்க ஒழிக இதையே பேசி உருப்படம் போங்க. மருத்துவர் ராமதாஸ் தியாகராய நகர் மீனாட்சி திருமண மண்டபத்தில் தான் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம். அவர் வந்தார், அவ்வளவு நிகழ்ச்சியாக தொடங்கினார். என் பேர குழந்தையோடு நான் காரில் வந்தேன். பொதுவாக நான் காரில் வருகிற பொழுது என் பேர குழந்தையோடு மகிழ்ச்சியாக பேசி கொண்டு வருவேன். ஆனால் இந்த ஒலிப்பேழையை வெளியிட வேண்டுமே என்பதற்காக அந்த ஒலிப்பேழையை கேட்க தொடங்கினேன். ஒரு மணி நேரம் அந்த ஒலிப்பேழையை கேட்டு என் உள்ளமே ஆடிவிட்டது. இந்த காமராஜ் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு முன்னாலே டாக்டர் ராமதாஸ் இருந்திருக்க மாட்டான், மாடு மேய்க்கும் ராமதாஸ் தான் இருந்திருப்பான் என்று சொன்னார். அது மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் தொடங்கி நடத்தினோம். சேலத்தில் அந்த ஊர்க்காரர் என்பதனால் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருந்த கலைஞர் என்னுடைய அமைச்சரவையில் இருந்தவர் ராஜாராம், இதை சொல்லி முடிக்கிறேன். ராஜாராமை வைத்து அந்த ஒலிப்பேழையை நாங்கள் வெளியிட்டோம். என் பக்கத்தில் அமர்ந்திருந்த ராஜாராம் சொன்னார், மணியன் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா என்றார். என்ன என்று கேட்டேன். காமராஜர் கண்மூடிவிட்டார் என்ற செய்தி முதலமைச்சருக்கு வந்து சேர்ந்தது. முதல்வர் உடனே பதறிப்போனார், என்னை அழைத்தார். என்னை அழைத்து சொன்னார், காமராஜர் சாதாரண தலைவர் இல்லை, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், பிரதமர்களையே உருவாக்கக்கூடிய மாபெரும் தலைவராக இருந்தவர். அவருடைய வீட்டில் என்னென்ன இருக்கிறதோ நமக்கு தெரியாது. அவருடைய மரண செய்தி தெரிந்தவுடன் அத்தனை மக்களும் உள்ளே கூடிவிடுவார்கள். எந்த பொருளும் பாதுகாப்போடு இருக்க முடியாது. ஓடுங்கள். ஓடி சென்று எல்லா கதவுகளையும் தாளிட்டு விட்டு உள்ளே என்ன வைத்திருக்கிறார் என்று முதலில் பாருங்கள் என்று சொன்னார். நானும் ஓடினேன். வாசலில் அழுதபடி வைரவன் நின்று கொண்டிருந்தான். தம்பி கதவை தர, கலைஞர் இப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறார், உள்ளே ஏதாவது என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டுமென்றா? வைரவன் என்னை கட்டிப்பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டபடி சொன்னான், என்னையா இருக்கிறது, 60 ரூபாயும் 10 கதர் வேட்டி சட்டையும் தவிர ஒரு சொத்தும் இந்த மனிதன் என்னிடமே வெறும் 10 ரூபாய் தான் கொடுப்பார் ஐயா. அவர் கை செலவுக்கு 10 ரூபாய் கொடுப்பார். ஒரு முறை அவருடைய அவரை ஈன்றெடுத்த தாய் சிவகாமி அம்மையார் சில உறவினர்களோடு காமராஜர் வீட்டுக்கு வந்து விட்டார். அந்த நேரத்தில் காமராஜர் இல்லை. அப்பொழுது இவர்களை வரவேற்ற வைரவன் ஒரு காஃபி கூட கொடுக்கவில்லை. காஃபி கூட கொடுக்கவில்லை என்பது கருத்திருமன் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், காமராஜருக்கு நெருக்கமானவர், அவருக்கு தெரிந்தது. அவர் வைரவனிடம் கோபத்தோடு, காஃபி கூட காமராஜருடைய தாய்க்கு கொடுக்க உனக்கு முடியாதா என்றார். வைரவன் சொல்கிறான், காமராஜரோடு 25 ஆண்டுகள் என்று அவன் எழுதிய புத்தகத்தை புரட்டி பாருங்கள். வைரவன் சொல்கிறான், ஐயா என்னை மன்னியுங்கள், 10 ரூபாய்க்கு மேல் காமராஜர் எப்பொழுதும் என்னிடம் கொடுக்க மாட்டார். அதனால் இவர்கள் வந்தபொழுது என்னிடம் பணம் இல்லை. பெற்றவளே வந்திருந்தாலும் ஒரு காஃபி கொடுத்து உபசரிக்கக்கூடிய நிலையில் இந்த காமராஜருடைய இல்லம் இல்லை ஐயா என்று சொன்னாரே. பேசுவதென்றால் நாள் முழுவதும் பேசுவேன். 55 ஆண்டுகளாக நான் பேசினேன். நான் கம்பீரத்தோடு சொல்கிறேன், காமராஜர் காந்தியை பார்த்தார், காந்தியால் பாதிக்கப்பட்டார். அதனால் காமராஜர் சாகும் வரை காந்தியைப் போலவே வாழ்ந்தார். 1967 நான் மாநில கல்லூரியில் மாணவனாக இருக்கிற பொழுது காமராஜர் தோற்றார் என்ற செய்தி வந்தது. இன்றும் விருதுநகரில் காலையில் பேசிவிட்டு தான் வந்தேன்.
உலகம் உள்ள வரையில் உங்களை இந்த மனித சமூகம் மன்னிக்கவே கூடாது, அந்த அளவுக்கு பாவிகள் நீங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அவர் தோற்றார் என்ற பொழுது அவர் காலிலே போய் நான் விழுந்து கண்ணீர் சிந்தினேன். அன்றுதான் என் நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்டேன், என் வழிபடு கடவுள் காமராஜ். பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் காமராஜரை பற்றி பேசுபவன் நான் இல்லை. ஒவ்வொரு நாளும் கண் விழித்ததும் ஐயா வாசன் என் வீட்டிற்கு வந்திருக்கிறார் பார்த்திருக்கிறார், அண்ணாமலை வீட்டிற்கு வந்திருக்கிறார் பார்த்திருக்கிறார், மிகப்பெரிய காமராஜர் படம் இருக்கும். கண் விழித்ததும் முதலில் வந்து காமராஜர் முன்னாலே நின்றுதான் நான் பிரார்த்தனை செய்வேன். என் தெய்வம் அந்த காமராஜர் பற்றி பேசினால் போதாது நண்பர்களே, உண்மையை பேசுவது பெருமைக்குரியதல்ல, உண்மையாக வாழ்வதுதான் பெருமைக்குரியது. அதனாலே தான் ஒரு நேர்காணலில் சமீபத்தில் கூட நான் சொன்னேன், என்னிடம் 3 பாஸ்புக் இருக்கிறது, இந்தியன் பேங்க் பாஸ்புக், வங்கி கணக்கு. ஒன்று எனக்கு வரக்கூடிய பென்ஷனை பதிவு செய்யக்கூடிய ஒரு பாஸ்புக், இன்னொன்று என் சிறு சேமிப்புக்காக ஒரு பாஸ்புக், இன்னொன்று என் மனைவிக்கான ஒரு பாஸ்புக். மூன்றையும் யாரிடம் வேண்டுமானாலும் காட்டுகிறேன். மூன்றையும் கூட்டி பார்த்தாலும் 2 லட்சம் ரூபாய் கூட தேராது. இதுதான் என் வாழ்வாக நான் நிர்ணயித்துக் கொண்டேன். சாகும் வரையில் ஒரு சதுர அடி சொத்து கூட எனக்கு இருக்கக்கூடாது என்ற முடிவெடுத்தேன். சாகும் வரை காமராஜர் வாடகை வீட்டில் வாழ்ந்ததைப் போலவே நானும் இறப்பு என்னை தழுவுகிற இறுதி நாள் வரை வாடகை வீட்டிலேதான் வாழ்கிறேன், வாழ்வேன். காமராஜரை பற்றி உண்மையில் நீங்கள் அப்படி நினைத்தால் நீங்கள் இந்த மண்ணில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சிக்கு எதிராக புரட்சி அல்லவா செய்ய வேண்டும், போர்க்குணத்தோடு அல்லவா நீங்கள் புறப்பட வேண்டும், பொங்கி அல்லவா நீங்கள் எழ வேண்டும். எழவில்லையே. நான் பல தலைவர்களை பார்த்தவன் 55 கால அரசியலில். மூப்பனாருடைய பல்வேறு நல்ல குணங்களை பக்கத்திலே இருந்து பார்த்து 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 நெஞ்சம் முழுவதையும் அவரை நிறைத்துக் கொண்டவன் தான். மக்கள் தலைவன் தான் மூப்பனார். நான் எல்லாரிடமும் உரிமை எடுத்துக் கொள்வேன். நான் அவரிடமே ஒரு முறை சொன்னேன், ஐயா நீங்கள் அதிகமாக சிகரெட் புகைக்கிறீர்கள், தயவு செய்து சிகரெட் புகைப்பதை நிறுத்தி விடுங்கள் என்று. அவரிடம் அப்படி யாராவது சொல்லியிருப்பானா எனக்கு தெரியாது, நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன், என் நெஞ்சில் பட்டதை நான் சொன்னேன். அதே மாதிரி காங்கிரஸ் சத்யமூர்த்தி பவனில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தால், இப்பொழுது நிர்வாகிகள் கூட்டம் என்றால் மாநாடு தான் போட வேண்டும். இப்பொழுது உள்ள காங்கிரஸில் பொதுச் செயலாளர்களே எப்படியும் 500 பேர் இருப்பார்களே, ஆனால் அப்பொழுது 5 பேர் தான் நாங்கள். அந்த நேரத்தில் கூட எதிரே இருக்கிற சர்மானி ஹோட்டலிலே இருந்து பக்கோடா எல்லாவற்றையும் வரவழைப்பார், எல்லாவற்றையும் அவர் சாப்பிடுவார். நான் சொல்வேன், ஐயா எண்ணெய் பொருள் எல்லாம் நிறைய சாப்பிடாதீர்கள், நீங்கள் நீண்ட காலம் இருக்க வேண்டும், உங்களை போன்ற அன்பில் சிறந்த மனிதர்கள் இன்றைக்கு எண்ணிக்கையில் குறைவையா என்று நான் சொல்லுவேன். அவர் சிரிப்பார், அவ்வளவுதான். அவருக்கு பிறகு அவரை போலவே ஒரு உத்தமமான பிள்ளையை கொடுத்துருக்கிறேன். நான் இந்த மேடைக்கு வந்து நிற்பதற்கு ஒரே காரணம், என் நெஞ்சம் முழுவதும் நிறைத்து வைத்திருக்கின்ற உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் அன்பும் அறமும் தழுவிய 10 காலம் அமைச்சராக இருந்த, அதுவும் கப்பல் துறையில் இருந்தால் எத்தனை கோடி கொள்ளையடிக்கலாம் என்று உலகத்திற்கே எடுத்து காட்டிய TR பாலு விட்டு விட்டு வந்த இடத்திலே போய் உட்கார்ந்து ஒரு செப்பு காசை கூட தனக்கென்று சேமித்து கையை கரைபடித்துக் கொள்ளாமல் வாழுகிற இந்த மனிதனுடைய கட்சி வாழ வேண்டாமா? இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக வளர வேண்டாமா? மிகப்பெரிய சக்தியாக வேண்டாமா? நான் அவரிடமே சொல்வேன், சொல்லி சொல்லி வீணாகி போனவன் நான், என் கண் முன்னால் நீங்கள் வீணாகி போய் கொண்டிருக்கிறீர்களே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது என்பேன். காரணம், இங்கே நல்லவனுக்கு இடமில்லை, ஒழுக்கம் உள்ளவனுக்கு இடமில்லை, நேர்மை சார்ந்தவனுக்கு இடமில்லை, வாய்மை உள்ளவனுக்கு இடமில்லை. எவனெல்லாம் தவறுகளுக்கு தலைவாரி பூச்சூட்டுவதையே தன் வாழ்வியலாக வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவர்களுக்கு பின்னாலேதான் தமிழகம் போகும் என்றால், விதியே விதியே தமிழ சாதியை என் செய்ய நினைத்தா என குறையாயோ என்று பாரதி அன்று புலம்பினான். 55 ஆண்டுகளாக நானும் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.